வாருங்கள் பார்ப்போம் விஜய் பெர்சுவேஷன் ஸ்டெப்பில் எவ்வாறு 4 கீ டிரைவர்ஸை எக்ஸிக்யூட் செய்கிறார் என்று. குப்தா ஐயா, நான் உங்களுடைய ஸ்டோர் செக் பண்ணிட்டேன். முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு. சொல்லுங்க. நாம மாசத்தோட ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ணோம், உங்களுடைய இந்த மாசத்தோட டார்கெட் 16,000. அப்புறம் இது அச்சீவ் பண்ணா உங்களுக்கு 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 2 வாரத்தால் ஆயிருக்கு உங்களுக்கு 9,000. இதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஆர்டர் பிளானிங் பண்ணியிருக்கேன். இதன் மூலமா நீங்க கோல்டன் கிளப் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் உங்களுடைய ஸ்டாக்கும் சீக்கிரம் வித்து போயிடும். விஜய், நீங்க எப்பவுமே டார்கெட் அச்சீவ்மெண்ட்டுக்கான முழு கவனம் செலுத்துவீங்க. அதனாலதான் எனக்கு ஸ்கீமும் கிடைக்குது. அதனால எனக்கு தெரியும் நீங்க சரியான பிளானிங் செய்யறதால எனக்கு சேல் அதிகரிக்கும். ஆமாங்க குப்தா ஐயா, நான் இப்ப உங்களுடைய ஆர்டர் வாங்கிக்கிறேன். அப்ப சரி. நண்பர்களை கவனியுங்கள், விஜய் முதன் முதலில் ரீட்டைலரிடம் அவரது டார்கெட் மற்றும் அச்சீவ்மெண்டின் ஸ்டேட்டஸ் பற்றி புரிய வைத்தார். இதன் மூலமாக கடைக்காரருக்கு ஒரு விசுவாசம் அதிகரித்தது. டிஎஸ்ஆர் அவர் மீது கவனம் செலுத்துகிறார். மேலும் சேல்ஸின் குரோத் மீதும். உங்க சேல் அதிகரிக்க முடியும். எல்லா ப்ரோமோ ஸ்டாக்கையும் ஷெல்ஃப்ல ஹை லெவல்ல அலங்கரிச்சு இங்க பாருப்பா. ஷெல்ஃப்ல ரொம்பவே கம்மியா தான் இடம் இருக்கும். இது போல சமயத்துல எல்லா ஸ்டாக்கும் ஹை லெவல்ல எப்படி வைக்க முடியும்? சில ஸ்டாக்கு அங்க இங்க அப்படின்னு வைக்க தானே வேணும். என்னப்பா, நான் சரியா தானே சொல்றேன்? நன்றிங்க குப்தா ஐயா, என்னோட கவனத்தை திசை திருப்பினதுக்காக. ஒருவேளை நான் சரியா புரிஞ்சிருக்கேன்னா நீங்க இதை புரிஞ்சுக்க விரும்புறீங்க. ப்ரோமோ ஸ்டாக்க ஹை லெவல்ல அலங்கரிக்கிறதால எனக்கு என்ன நன்மை? ஆமாப்பா, கண்டிப்பா ப்ரோமோ ஸ்டாக் மிக அவசியம். நுகர்வோரோட கண்கள் இது மேல படணும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஸ்டோக்க ஹை லெவல்ல வைக்கிறதால. நான் இதை உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இதோட ஆடு டிவி எல்லாம் வருது அப்படின்னு. இதன் காரணத்தினால நுகர்வோர் இந்த ஆஃபரை தேடிக்கிட்டே வருவாங்க கடைக்கு. இது போல சமயத்துல ஸ்டாக் ஹை லெவல்ல வைக்கிறதுனால ஸ்டாக் சீக்கிரம் வித்து போயிரும். சரிப்பா, ஸ்டாக் ஹை லெவல்ல வச்சிரு. நன்றிங்க குப்தா ஐயா. அப்ப நான் இதோட 12 பாக்ஸ் குடுட்டா இல்ல 16 பாக்ஸா? நீங்க எனக்கு இப்போ 12 பாக்ஸ் கொடுத்துருங்க. நன்றிங்க. நண்பர்களே கவனியுங்கள், விஜய் ஆல்டர்னேட் க்ளோஸின் அடிப்படையில் சேலை க்ளோஸ் செய்தார். இதன் மூலமாக கடைக்காரருக்கு தோன்றுகிறது அவருக்கு சாய்ஸ் கிடைக்கிறது என்று. இதன் மூலமாக நல்ல ரிலேஷன்ஷிப் மற்றும் நம்பிக்கை உண்டானது. வாருங்கள் நாம் நமது குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம், விஜய் எதை சரியாக செய்தார், எதை சிறப்பாக செய்திருக்கலாம் என்று.